So first I met him at my home. Okay. என்னோட வீட்ல தான் நான் அவங்கள வந்து மீட் பண்ணேன். நம்ம வந்து பெரிய விஷயம். நைட் 11 மணிக்கு ஒரு பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி நின்னு கதவு நாக் பண்றேன். அவங்க அப்பா ஓபன் பண்றாரு. He's very romantic, okay? அப்படி பார்த்துருக்கான்ட்டு இருக்கு. பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தாலும் நானும் ஒரு மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ சொல்லிடுவார் நான் எதிர்பார்த்துருந்தேன். He was also expecting. சரி ஓகே டின்னர் முடிஞ்சிருச்சு லெட்ஸ் கோ அப்படின்னா இதில் என்ன ஒரு கடுப்பான விஷயம் லைஃப் லாங் சொல்றேன்னா இவங்க உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் பொண்ணை பாருங்கம்மா பொண்ணை போய் பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஓகே என்ன ஹேண்டில் பண்ண முடிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னா இட்ஸ் கார்த்திக். கார்த்திகிட்ட மட்டும்தான் நான் அடங்கி போற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். அவர் என்ன சொன்னாலும் இட் பி லைக் ஓகே ஐ லெட் மீ டு தட். இன்னைக்கு எனக்கு ஒரு எஸ் உங்களுக்கு ஃப்ரேம்ல ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் யார் இருக்காங்க த காஜியஸ் த நியூலி வெட் அண்ட் நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில இப்போ ரொம்ப ஒரு ஹார்ட் த்ரோபான ஒரு விஜய் அவங்க எஸ் ஐ ஹவ் தியா அண்ட் ஹபி கார்த்திக் வித் அஸ். ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் கீர்த்தி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ ஃபர்ஸ்ட் ஆன் பீங் மேரிட். ஓகே ஸோ உங்களோட கல்யாண கதை அதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரி லவ் மேரேஜ் இல்லையா? ஸோ டெல் அஸ் அபவுட் தட். ஹவ் டிட் யூ கைஸ் மீட்? ஒன்னா படிச்சீங்களா? எப்படி என்ன எது படிச்சதெல்லாம்? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. நிறைய படங்கள்ல தான் வந்துட்டு பார்ப்போம். எங்களுக்கே யோசிச்சு பார்த்தா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அப்படி ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ மெட் ஹிம் அட் மை ஹோம். என்னோட வீட்டில் தான் நான் அவங்களை வந்து மீட் பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஆன் மை பர்த்டே அண்ட் சென்னையில் இருந்தேன். எல்லா பர்த்டேக்கும் ஊருக்கு போவேன் வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு. ஸோ அந்த பர்த்டேக்கு ஐ மெட் I came to Coimbatore, I went to Coimbatore to meet one of my mutual friends. Okay. She got married and I couldn't come because I was in Singapore. Okay. Mm, so, I went to meet her. She was their friend as well. Okay. So, that's why my mom's birthday. So, I went to go and surprise her. I said, no, I don't know. I don't know. கூப்பிட்டு போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் காரில் போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் என்ன வச்சுட்டாங்க தனியாக முன்னாடி. Okay, I think it should be around 11:45 or something like that. அவங்க வந்து கால் பண்ணி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. ஓகே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பெல்லு இத்தனை மணிக்கு யாரா பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு கீழே வந்து பார்த்தா நானும் எங்கள் அப்பா சேர்ந்து டோர் ஓப்பன் பண்ணுறோம். கூட்டு வரதே பெரிய விஷயம். நான் வந்து பெரிய விஷயம். நைட்டு 11 மணிக்கு ஒரு பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி நின்று கதவை நாக் பண்றேன். அவங்க அப்பா ஓபன் பண்றாரு. அவங்க அப்பா அவருக்கும் என்ன பண்றது தெரியல. ஏன்னா ஒரு பையன் தெரியல. எங்க அப்பா நினைச்சாரு ஓகே எனக்கு தெரிஞ்சு யாராவது இருக்கணும். ஆனா ஹவு கேன் ஐ சே ஐ டோன்ட் நோ யா ஐ வாஸ் வண்டரிங் யாரு ரொம்ப நேரம் ஒரு அப்புறம் பின்னாடி இருந்து எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து கத்துனாங்க. அப்பா தான் உண்மையாவே எனக்கு உயிர் வந்தது ஓகே கூட வந்தவங்க அப்படின்னு. So that was the first day I met him.
Okay, so then how did it bloom? Of course, that day he was a total stranger. Yeah. But appoye diya manasukulla aa indha paya alaga irukka appdi irundhuchu. Adhu normally takku paakum bodhu thonudha. Avlo dhaan. Vera edhu illa. First sight love avangalukku ellam kedaiyadhu enakkum kedaiyadhu. Edhuvume andha maathiri illa. Then enga kooda irukkira enakku brother maari irukkira oru anna. Avanga dhaan vandhattu Prashant. It means a lot to me in my life. So, அவங்க வந்து என்ன சொன்னாங்க கார்த்திக் இப்படி இருக்கான் பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு அப்புறம் அவங்க கிட்ட இப்படி இருக்கானு நான் சொன்னேன் ஏன் அப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க புரியல அப்படின்னு சோ கொடுத்துச்சு பேசிட்டு இருந்தாங்க எங்க அப்பா முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க அந்த நைட்டு ஸோ வீட்டில் திரும்பி நான் ரூம்க்கெல்லாம் போயிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருந்தோம் அந்த அண்ணா கூட ஸோ பிடிச்சிருக்காப்பா என்ன நம்பர் கொடுக்கட்டுமா நம்பர் இதுக்கு யாருமே தெரியாது ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க கிட்ட வந்துட்டு நம்பர் கொடுத்துறாங்க தியாவோட நம்பர் அப்படின்னு அந்த பொண்ணு பேசுறதுக்கு கூச்சப்படும் ஃபர்ஸ்ட் டைம் எந்த பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான் ஃபீல் பண்ண நம்பர் கொடுத்துறாங்க அண்ட் திஸ் கேம் மெசேஜ் மீ லேட் நைட் நான் சொன்னேன் ஓகே ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவங்க அனுப்பினோம்னா ஓகே டீசெண்டாக திருப்பி ரிப்ளை பண்ணல அதுக்காக நான் ரிப்ளை பண்ணேன் அவ்வளோதான் தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க அவங்கள ஒரு லுக் கூட்டிங்களே Then all started with blush. அதுக்கு அடுத்து நாள் வந்து பேச ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வி நேச்சுரல் லைக் ஈச் அதர் எதுவுமே இல்ல அதுவும் இவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் ஏன்னா வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஓகே ஆக்சுவலி சார் அதுக்குதான் கம்ப்யூட்டர் வந்தாரு பொண்ணு வீட்டுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் வந்தாரு இது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இவங்க வந்து சொன்னாங்க வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியா ஸ்டார்டிங்ல அப்படியா அவ்வளவுதான் லேட்டர் லேட்டர் கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா பொண்ணு பாக்குறாங்க பொண்ணு எதுக்கு பாக்குறாங்க அப்படிங்கிற ஓகே ஷீ ஸ்டார்டட் லைக்கிங் அப்புறம் நானும் வந்து பேசும்போது வி அண்டர்ஸ்டுட் ஈச் அதர் லிட்டில் பாசிசிவ் எல்லாம் இருக்கு போகுது ஸோ ஒரு நைட் டின்னர் அப்போ வந்துட்டு ஹி வாட் லைக் ஃபுல் ரோசஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ ஐ தாட் ஓகே ஹீஸ் கான் ப்ரப்போஸ் ஐ வாஸ் ஆல்ரெடி டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தேன் ஹிடன்ஸ் ஹீஸ் வெரி ரொமான்டிக் ஓகே எப்படி பார்த்துட்டு அப்படியே கண்டிருந்தானே நானும் ஒரு பார்த்துட்டு கண்டிருந்தேன் இப்போ சொல்லிடுவாரு நான் எதிர்பார்த்துருந்தேன் ஹி வாஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் சரி ஓகே டின்னர் முடிஞ்சிருச்சு லெட்ஸ் கோ அப்படின்னா ஓகே அப்புறம் நான் வந்து சொன்னேன் ஐ நோ நீங்க ப்ரப்போஸ் பண்ணதானே போறீங்க அப்படின்னு நானா வந்து கேட்டேன் இல்லை அப்படி இல்லை ஐ நோ தட் எப்படி சொன்னேன் ஒரு ஃப்ளோல லவ் யூ அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இஸ் லைக் யா திஸ் வாட் ஐ வாண்ட் ஓகே நேச்சுரலி உண்மையை வந்து சொன்னா நான் தான் அந்த வார்த்தையை விட்டேன் ஸோ இட் இஸ் மீ ப்ரப்போஸ் த திங் இஸ் லைக் டு பி ஃபேர் போத் ஆஃப் அஸ் லைக் ஈச் அதர் ஏன்னா நான் சொல்லிட்டாங்க நான் சொல்ல அவ்வளோதான் மற்றபடி வேற எந்த வித்தியாசமா அன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க வாயில இருந்து வரணும் போத் ஆஃப் அஸ் யார் அதுதான் யா போத் ஆஃப் அஸ் லுக்கிங் அட் ஈச் அதர் சரி சொல்ல எனக்கு முடியல ஒரு லெவலுக்கு மேல நம்ம எல்லாம் இல்லவே இல்லையா அதே இதுதான் அப்படி நானா தான் வந்து கேட்டு சரி இவர் ஆமா அப்படின்ட்டாரு அடுத்த செகண்ட் அவ்வா இல்ல அந்த நேரம் சீன் போட்டுருந்தா யோசிச்சு பாருங்க இல்ல ஐ திங்க் ஐ நீட் டு டேக் சம் டைம் அப்படின்னு சொன்னா பட் ஹி டிட் டு தட் ஹி இஸ் நெக்ஸ்ட் யா ஐ நோ எனக்கு தான் அப்படின்னு சொன்னா ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னு So the wedding, I think Malayali and Tamil, yeah, so how did the wedding happen? Both, either mixing or Tamil, how did it happen?
இல்லை என்கேஜ்மெண்ட் அவங்க சைடில் நடந்துச்சு, அப்புறம் வெட்டிங் வந்துட்டு எங்களோட சைட் மாதிரி அந்த அந்த ட்ரெடிஷன் வி ஃபாலோ. அப்புறம் அஃப்கோர்ஸ் லைக் வி ஆர் கோயிங் டு குரோ இட் டுமாரோ. ஒரே மாதிரி ஆல் போத் பேரண்ட்ஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ தியா உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கிஃப்ட், சம்திங் தட் ஷி மேட் யூ ஃபீல் வாவ் தியா அப்படின்றது? ப்ளீஸ் பிகாஸ் சர்ப்ரைஸ் இட்ஸ் நெவர் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் கேஸ் பட் இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ட் இன் மை கேஸ். பஸ்ல ட்ராவல் பண்றேன் ஒரு நாள் நைட்டு, ஸோ தனியா போறேன் கோயம்புத்தூருக்கு. சார் தான் வந்துட்டு சீட் எல்லாம் வந்து புக் பண்ணாங்க அதிசயமா. ஹி சேட் ஓகே யூ டோன்ட் டேக் டென்ஷன், யூ கோ ஃபார் இஷ்யூ அண்ட் கம், ஐ புக் த டிக்கெட் ஃபார் யூ. இல்லைன்னா ஆல்வேஸ் ஹி சேஸ் டக்குன்னு புக் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்னு நினைப்பேன். இல்லை மோஸ்ட்லி ஹீஸ் டு ஹெல்ப் மீ அவுட். அன்னைக்கு சார் வந்து புக் பண்ணோன்னே கோயம்பேட்லேருந்து புக் பண்ணா. சரி இதுக்கு கோயம்பேட்லேருந்து புக் பண்ண அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு கோவமாக இருந்தேன். அப்புறம் ஹி சார் ஐ காட் மேட்ச், நான் மேட்ச்சுக்கு போகிறேன், நான் நாளைக்கு காலையில் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். எனக்கு அந்த டென்ஷன் வர ஓகே நீ புக் பண்ணது கோயம்பேடு, ரெண்டாவது மேட்ச்னு வேறு சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு கால் தான் மிஸ் ஃபோன் இஸ் நாட் ரீச்சபிள். ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் படம் தூங்கிட்டு தூங்கிட்டு ஒரு 10:30 ஏன்னா அந்த சீட்டுலேருந்து யாரும் வந்து என்னை எழுப்புறாங்க. எழுப்புனோன்னு நான் யாரா எனக்கு தொட்டு பேசணும் ரொம்ப கோவம், யாரும் எப்படி எழுப்புறான்னு சொல்லி திரும்பி பார்க்க பஸ். He's come all the way from Singapore just to surprise me. And he is, yes, he did that. And the initial reaction bus la na kattita ella you yaar inda payam pa inda ponni inda ponni ayyo pakkala vera maari aama. So that was one big surprise to me. Hey, that is terrific. Romba yosipar pole inga maari illa nare yosipaanga innoru edirpaakkaada surprise appadina engagement ella mudinjiruchu. So engagement mudichu inga Chennai vandutte we shot for some time and he is leaving evening flight avarku, but he promised me that he is going to go the next day. Anal next day inga nariya plans ala vechirundha. I said we'll go for candle light dinner anga inga nalla plan la vechirundha. He said illa enak urgent ah ponnu enak office la the call vandha I'll have to leave. I said naalukku flight la book pannitu neenga ipdi pandreenga illa. It's very dull. He said, I have to go, don't worry. And he said, I'm going to go to the front room. In the airport, I'm full of anger. I'm very emotional. I said, okay, bye. And he said, I went. Then the day he called, he said, my engagement ring. I'm going to put my room in the room. I don't know where it is. I don't know where it is. Every time. One thing, he's leaving the before day. Second, engagement ring, every month you can go. How can you remove it? That's my question. சரி ஹி செட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஃப்ரெண்ட் ரூமில் போய் பாரு, டெஃபினட்டாக இருக்கும் போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அட்ரெஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்து போகிறேன். அவ்வளோ டென்ஷனில் நான் வந்து ஏறி போகிறேன். இவர் அங்கே நிற்கிறாரு. ஐ நோ தட்ஸ் வாட் ஹேப்பன். நான் போய் சேர்றதுக்குள்ளே ஹீ டுக் எனதோ வே அண்ட் ஹீ வாஸ் தேர் இன் த ரூம் பிஃபோர். ஓகே ஐ டிட்ன்ட் புக் தி டிக்கெட். It was just a prank. I was just going to go to the queue. I was going to go to the queue. I was going to go to the queue. I was going to go to the queue. Bye, Nathan. But that was quick, no? Because he clearly told me, take this way. That's even more close to his house. You go, you go, you go. He said, where? Thambara, go, 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 go. It took around 1.5 hours for me to reach. But he was already there. Half an hour, he reached in an easy way. அங்கே போனப்போ இஸ் தேர். ஸோ அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அங்கே யோசிச்சு பாருங்க, ஒருத்தங்க போயிட்டாங்க சொல்லிட்டு அவ்வளோ உட்காந்து ஃபீல் பண்ணா நெக்ஸ்ட் மினிட் இஸ் தேர். ஜஸ்ட் ட்ரைங் தி ஹோல் டே. இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னீங்க நீங்க. அடுத்த நாள் நான் சொன்னேன் இன்னைக்கு போல இல்ல சும்மா தானே சொன்னேன். இதே மாதிரி இந்த மாதிரி டிக்கெட் பாரு நான் போறேன். Okay, but yeah, when you said both the parents are happy,
நீங்கள் எப்படி போய் சொன்னீங்க வீட்டில் லைக் ஐ எம் லைக்கிங் திஸ் கேர்ள், உங்களுக்கு ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்களாம் வீட்டில் வந்து, இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இவருக்கு இதை பிடிக்கல, ஏன்னா ஹி வாஸ் ஆல் ரிஜெக்டிங் இவரோட எதிர்பார்ப்புகள் எப்படி அப்படி இல்லை. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறத விட கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சொன்னேன், கொஞ்சம் நீங்க போய் பொண்ண பாருங்கம்மா, பொண்ண போய் பார்த்ததுக்கு அப்புறம் புடிச்சிருந்தா அம்மா நாளைக்கு வந்து பார்க்க போறாங்க, கார்த்திக் இப்படிதான் பா சொல்லியிருக்கான் பாப்பா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லுங்க. அது என்ன நீங்க சொல்லி எப்படி ஓகே நான் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கர என்ன பண்ணுவான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பட் when she saw me, she's very sweet, she liked first day itself. She liked. எனக்கு கான்ஃபிடன்ஸ்னா பார்த்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் இல்லை இந்த பொண்ணு தான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றதை விட நீங்கள் போய் பாருங்க பிடிச்சதுன்னா ஓகே அப்படிமா சொன்னால் ஷீ வில் ஃபீல் ஓகே ஃபைன், ஸ்டில் ஐ ஹேவ் த டே அஸ் அன் ஹேவ் த டெசிஷன் டு சே எஸ் ஆர் நோ. ஸோ அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிடலாம், அது இல்லாமல் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு வியோ பார்த்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் அது நடந்துச்சு. பார்த்தோன்னே அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. See, is this pakka boy, no? Amma side irukano, girlfriend side irukano. Ayyo, he is like, bayangarama, pesra vishayathilalla adichikave mudiyadhu. Oru oru vishayathila sena sanda pottu naan dhaan inga win panna pora appdi nenappen. Naturally, therinja theriyamalo na sorry ketirpen. நான் எதுக்கு சாரி கேட்கணும், நான் தப்பே பண்ணணும், நான் எதுக்கு சாரி கேட்கணும். ஹீ இஸ் சோ கிளேவர், ஹீ மேக்ஸ் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது இப்படிதான் 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 தப்பு பண்ணலனாலும் நான் சாரி கேட்டிருப்பேன் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு பேசுற விஷயத்துல தான் சான்ஸே இல்லை. இந்த தியா வீட்டில் when you went into all them அப்பா நீங்க நைட் வந்தவர் தான் அப்படின்னு அது எங்க அப்பா அதை கேட்டாரு. உங்க அப்பாவே கேட்டாரு ஃபர்ஸ்ட் சோஃபால போய் எங்க அப்பா பக்கத்துல உட்காந்துட்டு இவர் வந்து எனக்கு கொஞ்சம் போட்டோஸ் அனுப்பினார். நான் கொஞ்சம் போட்டோஸ் வேற மாதிரி எடுத்து வச்சிருந்தேன் எங்க அப்பா காட்டுறதுக்கு, இவர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருந்த எடுத்துருக்கோம் ரொம்ப பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி. சரி ஓகே இதே காமிக்கலாம்னு அப்பா கிட்ட போய் உட்காந்தானே ஃபோன் எடுத்து காமிச்சா நான் சார் ஃபோன்லாம் பறக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகும் அடிப்பார் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் மை டேட் இஸ் லைக் தட், ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அப்பா எதிர்பார்த்துருப்பாரு. ஓகே ஸோ ஆனால் ஜாதகம் ஆல்ரெடி எங்கள் அப்பா பார்த்துருக்காரு, எங்கள் அப்பா மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே இது ஏதோ லவ் மேரேஜ் அப்படிங்கிறது தான் அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா டிசிஷன் இருக்குது அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு போய் இந்த பையன் ஃபோட்டோ காமிச்சேன்னா நல்லா இருக்கானே யார் இந்த பையன் அப்படின்னு கேட்டார். சார் அப்பா எனக்கு இவர் பிடிக்கும் அப்படின்னு, இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு, அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துருந்தாரு அப்படின்னு. ஆமாம் அவர் தான். அப்போ வாட் ஹீ தாட் இஸ் அன்னையிலேருந்து வி கோயிங் அரவுண்ட், பட் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே அப்படி இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா நம்பலை, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மீட் அப்படிங்கிறது. ஸோ ஹீ சைட் இந்த மாதிரி ஓகே பையன் நல்லா இருக்கா ஓகே பேசினாங்க ஐயோ லைக், பட் அகெயின் ஹி வாஸ் திங்கிங் ஓகே இது யூனோ வேற காஸ்ட் அப்படிங்கிறனால யோசிச்சார். ஸோ பட் லேட்டர் நேரில் பார்த்த உடனே ஹீ லைட் அண்ட் ஹீ சைட் ஓகே. நடுவில் அவர் வந்து சொன்னார், நீ வேணா ஒரு 2 months டைம் எடுத்துக்கோ, எடுத்துட்டு நீ கான்ஃபிடென்ட்டாக இப்போ இருக்கியோ அப்போ நீ வந்து சொல்லி, இப்போ நீ கெரியர்லாம் பிஸியாக இருக்கல, ஏன்னா அப்போவே எனக்கும் வந்து வேற பசங்க அலைன்ஸ் எல்லாம் வரும்போது ஐ சைட் நோ எதுக்கு அப்ராட் பார்க்குறீங்க அதெல்லாம் முடியாது, ஆனால் இப்போ அப்ராட் பையனை தான் நானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்க்கும்போது அவன் அவன் சரியில்லைப்பா எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு எனக்கு கெரியர் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ போய் நான் சொன்னப்போ எங்கப்பா நீ 2 months டைம் எடுத்துக்கோ, கான்ஃபிடென்ட்டாக நீ எப்போ இருக்கியோ அப்போ வந்து நீ சொல்லு. அப்போ நான் சொன்னப்பா நீங்கள் 2 months டைம் எடுத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் சொல்லுங்க. ஸோ மை டேட் நியூ இஸ் கான்ஃபிடென்ட், தட்ஸ் மோர் தென் எனஃப் அண்ட் தென் ஹி வெண்ட் வித் இட். அங்க பக்கம் கொஞ்சம் அந்த ஹாரோஸ்கோப் அது கொஞ்சம் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அது ஓகே அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹி வாஸ் லைக்
அது அதை விட எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸான விஷயம். பிகாஸ் ஜாதகம் எல்லாம் பார்த்த உடனே பெர்ஃபெக்ட் மேட்ச். இவங்க அம்மா நம்பவே இல்லை. இவங்க அப்பாவுக்கு தெரியாமே நாலஞ்சு இடத்துக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க. அதுக்கு வெட்டிங்க்கு அப்புறம் தான் அவங்க அம்மா இங்க சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு மூணு இடத்துக்கிட்டு போனது ஹீ சைட். எங்க அம்மா நம்மள ஏதோ ரெண்டு பேரும் செட் பண்ணிட்டோம்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் நாலஞ்சு இடத்துக்கு போனிருக்காங்க அப்படின்னு எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சது. ஷி ஹர்செல்ஃப் டோல்ட், எனக்கு ஹாரோஸ்கோப் வந்துட்டு இவ்வளவு மேட்ச் ஆகும் எதிர்பார்க்கல. எங்க அப்பா முதலே சொல்லிட்டாரு, ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆகலன்னா இதெல்லாம் எதுவும் இல்லை, யூ ஹேவ் டு லீவ். ஐ செட் ஓகே ஃபைன். ஏன்னா என் ஜாதகத்தில் அப்படி இருந்தது, மேட்ச் ஆகாம பண்ணா சரியாகாது அந்த மாதிரி எல்லாம். பட் பயங்கரமான பொருத்தம், எட்டு பொருத்தம், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. ஸோ ஆல் ஹாப்பி, பிரில்லியன்ட். ஸோ டெல் மி குவிக்லி சம்திங் தட் யூ ஸோ லைக் அபவுட் ஆர் சம்திங் தட் இம்ப்ரெஸ் ஆனீங்கல்ல தியா பார்த்து, தட் ஒன் திங். ஐ வுட் சே டூ திங்ஸ். ஃபர்ஸ்ட், த ஹியூமிலிட்டி அண்ட் த டவுன் டு எர்த் கேரக்டர். ஈவன் தோ ஷி இஸ் இன் தி மீடியா, ஷி ஹஸ் த ஃபேம் அண்ட் ஷி ஹஸ் லைக் லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ், ஷி இஸ் kind of like very family oriented girl. Weekends ana veetukku poittu veetoda family oda irundhattu and she'll come back. Okay. And she has a lot of value for the family. Adu onna adukapram maturity. Okay. In the age la like nanu poirukena friends adan friends who are girls avaru poirukka. Right. In the vessel in the maturity is like it really amazes me. இந்த தனியாக வந்துட்டு சென்னையில் வந்து தனியாக ரூம் எடுத்து ஷீ இஸ் மேஜிங் எவ்ரி திங் ஆன் அ ஓன் அண்ட் திங்ஸ் ஹேண்டில் பண்ணுறதாகட்டும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் சில விஷயங்கள் பேசுகிறதும் சரி, ஷீ அஸ் அன் கைண்ட் ஆஃப் நானே சில சில நேரத்தில் சில விஷயம் யோசிக்க மாட்டேன், பட் ஷீ வில் திங்க் ஃபார் மீ ஆல்சோ அண்ட் மேக் திங்ஸ் ஓகே. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெண்டு விஷயம். ஓகே, ஸோ கார்த்திக் கிட்ட நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம்? Maturity, of course. அவங்க பேசும்போது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருச்சு. ரொம்பலாம் பேச மாட்டாங்க, நான் தான் ரொம்ப பேசுவேன், பட் இவங்க பேச மாட்டேன். பேச நாலு வாரத்தை நச்சுன்னு இருக்கும், அவ்வளோதான். மூஞ்சி வருஷம் மாதிரி பேசுறது ஓகே போதும். ஐ லைக் இஸ் மெச்சூரிட்டி லாட். அண்ட் என்ன ஹேண்டில் பண்ண முடிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னா இட்ஸ் கார்த்திக். இந்த வீட்டில் அப்பா அம்மா கிட்டேயும் கூட ஐ எம் வெரி கிடேஷ் ஜாலியாக ஜாலியாக இருப்பேன். நம்ம ஒர்க்கில் இருக்கும்போது தே ட்ரீட் மீன் டிஃப்ரெண்ட் வேஸ் அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது கார்த்திகிட்ட மட்டும்தான் நான் அடங்கி போகிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். அவர் என்ன சொன்னாலும் இட் பி லைக் ஓகே ஐ லெட் மீ டூ தேட். இன்னும் மாதிரி பேச்சு இல்லை. அண்ட் ஐ லைக் தேட் ஒருத்தங்கிட்ட அட்லீஸ்ட் அப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்ல, அந்த ஒரு இது அவர்கிட்ட இருக்குது. இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் கொண்டு போன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டார்டிங்லேருந்து. நம்ம கூட கோவத்தில் இதெல்லாம் வேணுமா எதுக்கு முடியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், பட் ஹீ இஸ் லைக் நெவர் ஹீ இஸ் லெட் அ வேர்ட் லைக் தேட். அண்ட் நான் ஒரு வாட்டி கூட ஹீ இஸ் நாட் உனக்கு இப்படி தோணுச்சுன்னா ஓகே இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர்த்து இது வரைக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் கல்யாணம் வரைக்கும் அண்ட் ஆயிருக்கு அப்படின்னு இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கார்த்திக். நடந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் வாட் ஹேப்பன்ட்? ஃபர்ஸ்ட் ஃபைட் I can't tell my emotion out, like a coma, or a threat, I don't do that, I just take my time. Okay. Like one or two, as in one day time mostly. அது மேடம் கொஞ்சம் ரொம்ப ஆல்ரெடி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இதுல சார் பேசாம போயிடுவாரு. நான் ஃபுல் டே I'm like, எனக்கு அப்படின்னா சண்டை போட்டாலும் ஃபைன் டாக் டு மீ, வாட்ஸ்அப் மீ, இவன் தான் யூ டோன்ட் வாண்ட் டு ஹியர் மை வாய்ஸ் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் மீ. எனக்கு திட்டினா கூட ஐல் பி ஹாப்பி, ஓகே ஹீஸ் இன் டச் வித் மீ. யூனோ ஹீ இஸ் அ பர்சன் வாட்ஸ்அப் பார்த்தாலும் ரிப்ளை பண்ண மாட்டாரு, ஃபோனில் நானும் வந்து கேட்டு நான் கூப்பிட மாட்டேன். அதனால அவர் கூப்பிட மாட்டேன். ஒரு நாள் ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஓகே, ரெண்டு நாள் ஓகே, மூணாவது நாள் தான் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் எதுக்கு நான் கூப்பிட்டதுன்னா நீங்க ஏன் பேசல அதுதான் ப்ராப்ளம். ஃபைட்டு போய் ஏன் பேசல அப்படிங்கிறது பிரச்சனையாகி அதில் யூனோ வி ஹேட் லாட் ஆஃப் இஷ்யூஸ். மெயின்லி தட் இஸ் அ ப்ராப்ளம் விச் ஹேப்பன் பிட்வீன் அஸ். அண்ட் இட் வாஸ் ஃபன் மீட்டிங் யூ, சாட்டிங் வித் யூ கைஸ். ஸோ சம்திங் தட் யூ வாண்ட் டு டெல் இந்தியா கிளிட்ஸ்? யெஸ். So thank you so much India Glitz, it means a lot to us. You know, we are very very happy nare vishayangala vandu share panna mudinjathu. In fact romba neram na engaloda love stories ella solranaala marubadi adha pathi yosichu paathale romba nalla irukku always. So it's nice to share with all of you. Thank you so much. Idhe mari encourage pannikite irunga and keep watching me on TV.
Thanks a lot, IndiaGlitz viewers. It's been like pleasure talking to all of you, and thanks a lot for listening once again. Thank you.